ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான புதினா கொத்தமல்லி சட்னி தான் பார்க்க போகிறோம். கீரைலாம் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த சட்னியை வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை சாதத்துக்கும் சரி, இட்லி தோசைக்கும் சரி, சப்பாத்திக்கும் சரி, ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஜம்முன்னு அட்டகாசமாக இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையா ஜலிச்சு பொன் வறுவலா வறுத்து சரியான பதத்துல அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவுல பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டா டெலிவரி பண்றோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, இப்போ இந்த சட்னி அரைக்கிறதுக்கு நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடலைப்பருப்பும் உளுந்த பருப்பும் நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதுலேயே என்ன பண்ணுவோம், 5 கல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்குவோம். இதுலேயே 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கோம், இதையும் சேர்த்துக்கலாம். இதில் 1 பெரிய வெங்காயத்தை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 புளியங்கொட்டை சைஸுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளியும் இதிலையே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை 1 இணுக்கு அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 1 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். ஒரு கட்டு புதினால 1/2 கட்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை, 1 கையில் இந்த அளவுக்கு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு போதும், நல்லாயிருக்கும் சட்னி. இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. வெறும் புதினா மட்டும் போடாமல் கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இந்த சூட்லேயே வந்து இதை நல்லா வதக்கிக்கலாம். 1 கை அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது எல்லாமே எடுத்து ஒன்றா போட்டுக்கலாம். பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் பல்ஸில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதிலையே ஊற்றிடலாம். சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது 1 தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த சட்னி வந்து பார்த்தீங்கன்னா சாதத்துலலாம் நல்லா சுட சுட சாதம் வச்சு நல்லா 1 ஸ்பூன் போட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு எண்ணெய் வேறு எதுவுமே கிடையாதுங்க, பிரியாணி கூட தோற்று போயிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து இந்த மனத்துலேயே 1 தட்டு சாதம் சாப்பிட்றலாம். இது வந்து தயிர் சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கு வச்சுட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் 1 டைம் இதை வந்து உங்கள் வீட்டில் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த அளவுக்கு சுவையாக இருக்குமோ அதுக்கு மேலே சுவையாக இந்த சட்னி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.